உடனே பறிச்சா காம்பு கம்மியாக வரும், பிடுங்கி கொஞ்ச நேரம் கழிச்சு பறிச்சா காம்பு கொஞ்சம் கூட தான் வரும். காம்பு வந்து வதங்கிடும், வதங்கிடுச்சுன்னா காம்பு கூட வரும். இப்போ இதில் வந்து காம்பு பறிச்ச காம்பு பறிக்காத காம்பு எல்லாமே இதில் ஒட்டிக்கிட்டு இருக்கும், அதனால காம்பு இருக்க மாதிரி தெரியும். அம்மா அந்த காய் நம்ம பொறுக்கி கொடுப்போம், ஒரு ஆள் பொறுக்கி போடு, வீடியோ ஓட்டம் வீடியோ ஓட்டம் எல்லாத்தையும் பொறுக்கி போடும். இப்போ நம்ம கையில் எடுத்துட்டா, செடியை கையில் எடுத்துட்டா பறிச்ச மாதிரி கணக்கு, கையில் எடுக்கிறது தான் டைமிங், பறிக்கிறது வந்து டைமிங் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் வேலை செய்கிற வேகத்தை பொறுத்து தான் வேலை ஆகும். அதுக்கு முன்னாடி பிடுங்கினது வந்து சீரான வச்சு பிடிங்கி போடணும், எத்தனை கை உடஞ்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் பறிக்கிற காயை விதைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம். 100 காய்க்கு 5 காயிலேருந்து 10 காய் காம்போம் சொல்கிறோம், சரியா? ஒன்றும் காய் உடஞ்ச மாதிரி ஒன்றும் தெரியல. 200 காய்க்கு ஒன்று இல்லை 300 காய்க்கு ஒன்று உடையன்னு சொல்கிறோம். எப்படி யூடியூப்பில் 200 கொண்டு 300 கொண்டு உடையன்னு சொல்கிறோம். இது வந்து G7 இது, சரியா? அதனால் இது கொஞ்சம் காம்பு கம்மியாக தான் வரும். இதில் வந்து பறித்த காம்பே இருக்கும், அதனால் காம்பு இருக்கிற மாதிரி தெரியும். பறித்து முடித்த காம்பே அதில் இருக்கும், பிஞ்சு தான் கணக்கில் வராது. அது வரைக்கும் இந்த மாதிரி பறித்த காம்பே அதில் இருக்கும். இங்கே பாருங்க, இது தெரியுதா? நம்ம தூத்துனா அதெல்லாம் போயிடும், பார்க்குறதுக்கு காம்பு இருக்கிற மாதிரி தெரியும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பறித்த காம்பே தெரியும் இருக்கா? இங்கே பாருங்கள், அதனால் காம்பு இருக்கிற மாதிரி தெரியும் நமக்கு, ஆனால் அந்தளவுக்கு காம்பு இருக்காது. சரியா, தூத்துனா போயிடும். இது காஞ்ச உடனே என்ன ஆகணும், இந்த காம்பு உதிர்ந்துடும். இதெல்லாம் பறிச்ச காம்பு, பறிச்ச காம்பே அதில் இருக்குது. காய வச்சு ஊற்றினா போயிடும். இந்த காம்பு ஒட்டிட்டு இருக்குல்ல, காஞ்ச உடனே அதுவாக இப்படி உறிஞ்சி உளுந்துடும். உங்களுக்கு தெரியுமாங்க? தெரியும். ஆ, அது அதெல்லாம் காம்பு வரதை பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். இப்போ காய் நான் பறிச்சு காமிச்சிருக்கேன், காய் எதுவும் உடஞ்ச மாதிரி ஒன்றும் தடையில்லை. 200 கொண்டு 300 கொண்டு உடையன்னு சொல்லுவோம், உடையாதுன்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக மிஷினில் பறிக்கும்போது உடையதான் செய்வோம், சரியா? காய் உடஞ்சா கொஞ்சம் பின்னாடி தெளிக்கணும், காய் பறிக்கணும் கொஞ்சம் முன்னாடி தெரியுங்க. பழைய ஓடு காடி ரைட். இதோட இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம், தேவைப்படுங்க கூப்பிடலாம். இதோட விலை வந்து 9000 ரூபாய். நன்றி, வணக்கம்.